தமிழ் வியூஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்? ஸ்டெப் ஒர்க் அவுட். ஸ்டெப் ஒர்க் அவுட்க்கு அத்லெட்டிக்ஸ்ல முக்கியமான ஒரு ஒர்க் அவுட்னா ஸ்பிரிண்டர், அதாவது 400 மீட்டர் 200 மீட்டர் இந்த போலீஸ்க்கு ட்ரை பண்றாங்களா அவங்களுக்கு சொல்றேன். முக்கியமான ஒர்க் அவுட்னா இந்த ஒரு ஸ்டெப் ஒர்க் அவுட்ங்க. இந்த ஒர்க் அவுட் ஏன் நீங்க பண்ண மாட்டீங்க? எல்லாரும் நினைக்கிறீங்க சார் இன்ஜுரி ஆயிரும், சார் கால் ஒலிக்க ஆரம்பிச்சிடும், அடுத்து நம்ம ஓட முடியாது அப்படின்னு நினைக்கிறீங்க. அது ரொம்ப 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 தப்பு. இது இந்த எக்ஸசைஸ் பண்ணினா அந்த இன்ஜுரி இன்ஜுரி எதுவுமே வராது உங்களால். நீங்க எப்படி வேணாலும் ரன்னிங் பண்ணலாம், கண்டிப்பா ஸ்டெப் ஒர்க் அவுட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இன்ஜுரி எதுவுமே வராது. ஏன்னா இது வீக்லி ஒரு தடவை நீங்க கண்டிப்பா பண்ணுங்க, உங்களுக்கே தெரியும் உங்களுக்கு எவ்வளவு ஸ்பீடு, லாங் ஜம்ப் ஜம்ப் இந்த மாதிரி இந்த ஸ்டெப் ஒர்க் அவுட் பண்ணீங்கன்னா உங்க லாங் ஜம்ப்புமே நல்லா பவர், நல்லா ரன்னிங் ஸ்பீட் பவர், ஜம்பிங் நல்லா கிடைக்கும். ஹை ஜம்ப் பண்ணா கூட அவங்களுக்கு ஜம்பிங் நல்லா கிடைக்கும். ஸ்பிரிண்டருக்கு முக்கியமானது என்னென்ன அப்படின்னா ஏபிசிடி, அதுக்கப்புறம் ஒரு ஸ்டெப் ஒர்க் அவுட். ஏன்னா பவருக்கு வந்து அதிகமாக தேவைப்படைய வந்து கால் பவருக்கு வந்து நம்ம என்னென்ன எக்ஸஸ் எவ்வளோ எக்ஸஸ் பண்ணுறோமோ அவ்வளோ ஸ்பீடு வர்றதுக்கு வந்து பவர் ஒர்க் அவுட் பண்ணணும். லாங்கரஸ்க்கு தேவையே இல்லைங்க. லாங்கரஸ்க்கு வந்து நீங்கள் ஸ்பீடு ஒர்க் அவுட்டு, கண்டினியூ ரன்னிங், லாங் ரன்னிங் இந்த மாதிரி அவங்களுக்கும் லைட் லைட்டாக பவர் ட்ரைனிங் பண்ணணும். லைட்டாக பவருக்கு அதுக்காண்டி சொல்கிறேன், 1500 மீட்டர் வந்து போலீஸ்க்கு வந்து தேவையே இல்லை. அதாவது நீங்கள் வந்து கண்டினியூ நீங்கள் ஸ்பிரிண்டருக்கு ப்ராக்டிஸ் பண்ணால் கூட நீங்கள் 1500 மீட்டர் நார்மலாக ஓடி பாஸ் ஆகிடலாம். ஓகே, அதனால் நீங்கள் முக்கியமாக 400 மீட்ரு ஸ்டார், 2-2 ஸ்டார் வாங்குறதுக்கு ட்ரை பண்ணணும். இந்த ஸ்டெப் ஒர்க் அவுட்டு இந்த மாதிரி ஏபிசிடி இந்த மாதிரி பண்ணவே நீங்கள் நல்லா பாருங்கள். லாங் ஜம்ப் 100 மீட்ரு 200 சார்சம் மீட்ரு ஹை ஜம்ப் இதுக்கு வந்து இந்த ஸ்டெப் ஒர்க் அவுட் பண்ணால் ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும். அதுவும் இல்லாமல் இன்னொன்று சொல்கிறேன் சார், நான் ரன்னிங் பண்ணிகிட்டே இருக்கேன் எனக்கு வெயிட் கம்மியாகலை அப்படின்னு சொல்லிருக்காங்களா, கண்டிப்பாக ஸ்டெப் ஒர்க் அவுட் பண்ணால் அவங்களுக்கு கண்டிப்பாக உடம்பு குறையும். நீங்கள் பண்ணி பாருங்கள், உங்களுக்கே தெரியும். அது மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு வீக், அதாவது நீங்கள் இப்போ ஸ்டெப் ஒர்க் அவுட்டு நீங்கள் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு, அதாவது ஃபஸ்ட்டு எல்லாத்துக்கும் கஷ்டமாக தாங்க இருக்குது. நீங்கள் ரன்னிங்கே வந்து ஃபஸ்ட் நாள் ரன்னிங் பண்ணால் கூட வலிக்க தாங்க செய்யும். அதுக்காண்டி நீங்கள் வந்து சார் ஃபஸ்ட் நாள் பண்ண எனக்கு இன்ஜுரி ஒழிக்குது கால் ஒழிக்குது அப்படிலாம் ஒன்றும் இல்லை. நீங்கள் ஒரு ஃபஸ்ட் வீக்கு கஷ்டமாக இருக்குது, ரெண்டாவது வீக்கு மூணாவது வீக்கில் பார்த்துக்கோங்களேன் உங்களுக்கு ஃப்ரீயாயிரும். அதுக்கப்புறம் உங்களுக்கு நீங்கள் இன்னும் 2 ஸ்டெட்டு பண்ணுறதுக்கு 3 செட்டு 4 செட்டு கூட பண்ணுவீங்க, அந்தளவுக்கு நல்ல பவர் வந்துடும். அதுக்கப்புறம் நல்லா 100 மீட்டர் 200 நல்ல ஸ்பீடு வந்துடும். ஓகே, அதனால் சொல்கிறேன் மறக்காமல் வீக்லி ஒரு டே ஸ்டெப் ஒர்க் அவுட் பண்ணுங்கள். ஓகே, நான் ஏபிசிடியும் சொல்லியிருக்கேன், ஏபிசிடியும் சரி ஸ்டெப் ஒர்க் அவுட் சரி, அது மாதிரி ஹில் ட்ரைனிங் ரேத் இருந்தால் இந்த மாதிரி கோச்சிஸ் பண்ணுங்கள் பவர் ட்ரைனிங்காண்டி வாங்க. அதுவும் இல்லாமல் இன்றைக்கி என்ன செய்யணும்னா, நான் இடையில இடையில பேச மாட்டேன், ஏன்னா டைம் அதிகமாகிறதுக்காண்டி நான் டேரெக்டாக பெஸ்ட்டு, அதாவது பெஸ்ட்டு அதாவது ரொம்ப லாங் ஜம்ப் 100 மீட்டர் ரொம்ப பவர்ஃபுல்லாக ஒரு எக்ஸஸ் 10 இன்றைக்கி நான் ஒரு ஸ்டெப் எக்ஸஸ் நான் உங்களுக்கு போடுறேன். அதை பாருங்கள் ஒவ்வொரு எக்ஸஸ், அதாவது இது மாதிரி ஒரு கம்மியான படி இருந்துச்சுன்னா 3 செட்டு பண்ணுங்கள், அதிகமாக ஒரு 10 ஸ்டெப் 10 படி ஒரு 15 ஸ்டெப் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா 2 செட்டு பண்ணுங்கள். மேக்ஸிமம் 2 செட்டுக்கு கீழே பண்ணாதீங்க, அதான் உங்களுக்கு பெனிஃபிட் கொடுக்கும். ஓகே, 10 ஸ்டெப்பு 10 எக்ஸஸ்ஸு 2 செட்டு இல்லைனா 3 செட்டு, மேக்ஸிமம் 3 செட்டு பண்ணுங்கள். பண்ண முடியாத பட்சத்துக்கு 2 செட்டு, அதுக்கு அடுத்து நெக்ஸ்ட் வீக் போக போக 3 செட்டு ஆக்கிடுங்க. ஓகே, கண்டிப்பாக மறக்காதீங்க இந்த ஸ்டெப் ஒர்க் அவுட் பண்ணுங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக இது வரைக்கும் உங்களுக்கு ஸ்பீடு வரலை, அவங்களுக்கும் கண்டிப்பாக வரும். அது மாதிரி இது வரைக்கும் லாங் ஜம்ப் என்னால் நீ ஜம்பிங் எனக்கு கிடைக்க மாட்டேது சார், அது நீ ஸ்டெப்பு கிடைக்க மாட்டேது, ஸ்பீடு வரமாட்டேது, இந்த ஸ்டெப் ஒர்க் அவுட் பண்ணால் கண்டிப்பாக உங்களுக்கு வரும். அதனால் இந்த வீடியோ நல்லா பாருங்கள், ஃபுல்லாக பாருங்கள். அது மாதிரி பார்த்துட்டே இருக்க டயத்தில் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணுங்கள், உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்டுக்கு ஷேரும் பண்ணுங்கள். இது வரைக்கும் எனக்கு வீடியோக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இதே மாதிரி எனக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க, உங்களுக்கு இன்னும் நல்ல வீடியோ நான் போட்டுக்கிட்டே இருக்கேன். ஓகே, வாங்க நம்ம எக்ஸஸ் பார்க்கலாம். இரு வாங்க ஃபஸ்ட்டு பார்க்கலாம் எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு. ஓகே, ஒரு வருஷம் பண்ணணும் இதே மாதிரி 2 தடவை, இதே மாதிரி 2 செட்டு. இது வந்து ஒரு காலில் 2 சைடும் பண்ணணும். எப்படி பண்ணணும்னு பாருங்க, நல்லா பாருங்க, நல்லா எவ்வளோ ஜம்முனாலும் நல்லா ஜம்முனுங்க பாஸ். ஓகே, இதே 2 செட்டு, அதே மாதிரி இந்த காலில் ஒரு கால் பண்ணியாச்சு, ஒரு காலில் ஓகே, ஒவ்வொருது வந்து 2 செட்டு. நெக்ஸ்ட் போகலாம், நெக்ஸ்ட் என்னது, நெக்ஸ்ட் 3வது எக்ஸசைஸ், நல்லா ஜம்மடி ஆஃப் போல் உட்காருங்க நல்லா. ஓகே, நல்லா அதே மாதிரி எந்திரிச்சு நல்லா உட்காருங்க. நல்லா பாருங்க 3வது எக்ஸசைஸ். அதாவது ஆஃப் ஸ்கோல்ல பண்ணது, இப்போ புல்ல உட்கார்ந்து பண்றது. ஓகே, எப்படி பண்ணணும் நல்லா பாருங்க, உட்கார்ந்து நல்லா பண்ணணும். ஓகே, எந்திரிக்கவே கூடாது. ஓகே, இதே மாதிரி 2 செட்டு. முன்னாடி பண்ணது மாதிரி தான், இது 6 ஜம்ப், ஒரே படியில் வந்து 2 ஜம்ப் வரணும். ஓகே, நல்லா பாருங்க, 1 2
அடுத்து வந்து எப்படின்னா ஒரு காலில் இது நல்லா ஓப்பன் பண்ணி நல்லா உட்காந்து இருந்துச்சுட்டு ஒரு படி விட்டு ஒரு படி சின்ன படியாக இருந்தாலும் ஒரு படி விட்டுருங்க ஓகே. அது நல்லா இந்த மாதிரி நல்லா ஓப்பன் பண்ணி ஓகே இந்த மாதிரி ரெண்டு சிப்பு மூணு சிப்பு கூட பண்ணுங்க. ஏன்னா எப்படி தப்பு வராது நல்லா பண்ணுங்க நல்லா பாருங்க ஒரு ஒரு படி நல்லா அதே மாதிரி தான் லம்பா வச்சா இது பின்ன பாஸ் பாஸ் பக்க பக்கத்தில் வச்சு பண்ணணும். எப்படி பண்ண நல்லா பாருங்க நல்லா ஃபோல் பண்ணணும் ஓகே நல்லா நல்லா ஆக்சனோட நல்லா பண்ணுங்க ஓகே. இது ரெண்டு செட் பண்ணிருக்கோம். நெக்ஸ்ட் வீடியோ பாருங்க. நெக்ஸ்ட் வீடியோ எப்படின்னா நம்ம நேரம் பண்ணதை இப்போ ஸ்டைலில் பண்ணணும். நல்லா பேக் எவ்வளோ பின்னாடி அதே மாதிரி பேக் நல்லா அதே மாதிரி பேக் அதே மாதிரி நல்ல பேக் அதே மாதிரி நல்ல கண்டிப்பாக ரெண்டு செட்டு மூணு செட்டு பண்ணுங்க. ஏன்னா கம்மியான படி தான் இது. நல்லா பண்ணுங்க பாருங்க எப்படி பண்ணுறேன்னு நல்லா நல்லா உட்காந்து பாஸ் ஓகே ஆறு முடிஞ்சு பார்த்துருக்கேன் ஜம்ப் பண்ணிது அதாவது நின்று பண்ணியிருக்கோம் நல்லா கீழே உட்காந்துருக்கோம் மீடியம் ஆப் சொல்ல எப்படி பண்ணுறதுன்னு பாருங்க. இது நல்லா அதாவது இந்த டைப் அவருக்கு எப்படி பண்ணுறது நல்லா கிராசிங் அதாவது ஸ்ட்ரெயிட்டில் கிராசிங் நல்லா ஹாஸ்கோல் உட்காரணும் அதே உட்காந்த மாதிரிக்கே ஜம்ப் பண்ணணும் ஓகே அதே மாதிரி ஜம்ப் பண்ணணும். இது ஸ்பீடாக பண்ணணும் ஸ்பீடாக பண்ணணும் ஓகே. இது ஸ்லோவாக நான் ஸ்லோவாக உங்களுக்கு பண்ணி கேட்குறேன் எப்படி பண்ணுறேன்னு சொல்லி கண்டிப்பாக சொல்லி காமிச்சு ஓகே பாருங்கள் ஸ்பீடாக பண்ணுங்கள். நெக்ஸ்ட் அடுத்த ஜம்ப் அடுத்தது எப்படின்னா ஒன்பதாவது எக்ஸசைஸ் பாருங்கள். நல்லா நல்லா ஜம்ப் பண்ணி ஒரு படி விட்டு ஒரு படி லஞ்சிங் இல்லாமல் நல்லா ஜம்போட பண்ணணும். எப்படி நல்லா பண்ணுங்கள் அவ்வளோ இது நல்லா ஸ்பீடாக பண்ணுங்கள் ஓகே ஸ்லோவாக பண்ணாமல் நல்லா ஸ்பீடாக பண்ணுங்கள். ஒம்பது முடிஞ்சு போச்சு. அடுத்த எக்ஸசைஸ் எப்படின்னா பாருங்கள் லாஸ்ட்டு இது நல்லா ரொம்ப பவர்ஃபுல்லாக எக்ஸசைஸ் ரொம்ப இது கஷ்டமே எல்லாம் பண்ணி முடிச்ச பிறகு ஆனால் ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்கு ஸ்டெப் நல்லா ஓப்பன் ஆகும் லாங் ஜம்புக்கு பாருங்கள் எப்படி பண்ணுறேன்னு. இந்த கால் வந்து ஃபோல்ட் ஆகக்கூடாது நல்லா இந்த மாதிரி நல்லா ஆயிரம் வச்சுட்டு இப்படி இருக்கு இது ஃபோல்ட்டாகவே கூடாது ஓகே. அதே ரிக்ஷானா இதே எடுத்துகிட்டு அதே சேம் ஓகே ஃபோல்ட் ஆகாமல் இந்த கால் ஃபோல்ட் ஆனால் இந்த கால் ஃபோல்ட் ஆகக்கூடாது அதே சேம் ரிட்டன் வச்சுட்டு அதே ஃபோல்ட் ஆகாமல் யூஸ்ஸா அதே மாதிரி இது இதே மாதிரி ரிவர்ஸில் ஒரு செட்டு நீங்கள் ஃபுல்லாக போகணும் ஓகே ரெண்டு செட்டு பண்ணிக்கிறீங்க அவ்வளோதாங்க. இது முடிஞ்சு போச்சு. இது பண்ணி முடித்த பிறகு என்ன பண்ண போகிறீங்கன்னா பத்து எக்ஸஸ் முடிஞ்சு போச்சு. ஆனால் இது அதுக்கு முன்னால் ஏன்னா லாஸ்ட்டு பத்து முடித்த பிறகு இது ரொம்ப நல்லா பண்ணுங்கள் எவ்வளோ ஸ்பீடாக பண்ணணுமோ பண்ணுங்கள் ஓகே. கிட்டத்தட்ட ஒரு முப்பது தடவை பண்ணுங்கள் ரெண்டு செட் ஆகுது நல்லா ஸ்பீடாக பண்ணுங்கள் எவ்வளோ ஸ்பீடாக பண்ணணுமோ பண்ணுங்கள் ஓகே ஓகே. இது பண்ணி முடிச்சாச்சு. இது பண்ணி முடித்த பிறகு என்ன பண்ணுறேன்னா ஸ்பிண்டு இதுலையே இதெல்லாம் நீங்கள் இப்படியும் ஓடலாம் ஓகே எவ்வளோ ஸ்பீடாக வேணாலும் ஓடலாம் நல்லா பாருங்க இப்படியும் ஓடலாம் ஓகே. அட்லீஸ்ட் எங்கிட்ட ஸ்ட்ரெயிட் படி தான் சார் இருக்க பெரிய லம்ப படி இல்லைன்னா இதில் எவ்வளோ ஸ்பீடு பண்ணணுமா இவ்வளோதாங்க எக்ஸசைஸ் ஸ்டெப் ஒர்க் அவுட் கட் பண்ணதா வெயிட் பண்ணுங்க. ஆ அடுத்து வந்து லாஸ்ட் இது முடிச்சாச்சு. அடுத்து வந்து காப் இந்த காப் கவர் அதாவது நிறைய பேருக்கு மசில்ஸ் பிடிக்கல இந்த காப் கவருக்கு எப்படி பண்ணணும் நல்லா ஒரு கால் நல்லா வச்சு நல்லா காப்ஸ் இருக்கு நல்லா ஸ்பீடாக இதே ஸ்பீடாக பண்ணலாம் அதே மாதிரி பின்னாடி பண்ணலாம் சூப்பராக இருக்கும். பின்னாடி பேக்கப் இவ்வளோ தாங்க. இது பண்ணி முடித்த பிறகு முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு எனர்ஜி இருந்துச்சுன்னா 100 மீட்டரோ 200 மீட்டரோ நல்லா ஒரு ஸ்பிரிண்ட் பண்ணுங்கள். பண்ண பிறகு உங்களுக்கு எப்படி சொல்கிறது ஸ்டெப் இந்த ஒர்க் அவுட்டை நீங்கள் வீக்லி ஒரு தடவை பண்ணி வச்சுக்கோங்களேன்
சொல்லவே தேவையில்லைங்க. நீங்கள் ஸ்ப்ரிண்டர் எப்படி ஓடுவீங்கன்னு உங்களுக்கே தெரியும், நல்லா ஓப்பன் ஸ்டைலு எல்லாம் நல்லா வருங்க. ஓகே, அதனால் முடிஞ்ச அளவுக்கு ஸ்டெப் ஒர்க் அவுட்டு நல்லா பண்ணுங்கள் இதே மாதிரி. ஓகே, இது ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா என் இதில் நம்பர் கொடுத்துருக்கேன், நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் இதோட நியூ அட்வான்ஸ் ஸ்டெப் ஒர்க் அவுட் போடுறேன். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, ஜெய் ஹிந்த்.